நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தான் நடிக்கும் படங்களின் கதாபாத்திரத்தின் ஒன்றி போய் தத்ரூபமாக நடித்திருப்பார். இவர் நடிப்பில் வெளியாகும் படங்கள் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெறும். நடிப்புக்கு இலக்கணமான சிவாஜி போல் எந்த நடிகராலும் நடிக்க முடியாது. நாடகத்துறையில் பின்னணியிலிருந்து வந்து பராசக்தி படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமாகி 300க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் சிவாஜி நடித்துள்ளார். இவர் பாசம் மலர், வசந்த மாளிகை, வீரபாண்டிய கட்டபொம்மன், கந்தன் கருண் என பல படங்களில் சிவாஜி ஏற்று நடிக்காத கதாபாத்திரங்களே இல்லை என்று கூட சொல்லலாம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிப்பில் வெளியான 8 திரைப்படங்கள் வெள்ளி விழா கொண்டாடப்பட்டது. அது சிவாஜியின் 200வது படமான திரிசூலம். கே விஜயன் இயக்கத்தில் சிவாஜி கணேசன், கே ஆர் விஜயா நடிப்பில் வெளியான இத்திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் அமோக வரவேற்பை பெற்றது. திரிசூலம் படத்தை சாந்தி ராமசாமி மற்றும் சிவாஜி புரொடக்ஷன் தயாரித்தது. இப்படத்தில் சிவாஜி 3 வேடங்கள் நடித்திருந்தார். இப்படத்திற்கு MS விஸ்வநாதன் இசையமைத்திருந்தார். படத்தின் பாடல்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஹிட் ஆனது. அது மட்டுமல்லாமல் சிவாஜி படங்களிலேயே மிகப்பெரிய வசூல் செய்த படம் என்றால் அது திரிசூலம் தான். இப்படம் சென்னையில் மட்டும் 900 நாட்கள் ஹவுஸ்ஃபுல்லாக இருந்தது. அதே போல் மதுரையில் உள்ள திரையரங்குகளில் 375 நாட்களுக்கு மேல் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடியது. திரிசூலம் படம் அப்போதே பல திரையரங்குகளில் வெளியாகி வெள்ளி விழா கண்டதால் இப்படம் 3 கோடி வசூல் சாதனை செய்தது. சிவாஜி கணேசன் பல படங்கள் நடித்திருந்தாலும் திரிசூலம் படத்திற்கு தனி இடம் உண்டு. தற்போது திரிசூலம் படத்தை தொலைக்காட்சிகளில் போட்டால் பெரியவர்கள் முதல் இக்காலத்து குழந்தைகள் வரை பார்ப்பார்கள்.